வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொடநாடு பங்களாவில் சிபிசிஐடி போலீசார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கிறார். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து வருகின்ற 2024 ஆண்டு ஜனவரி மாதம் பக்தர்களுக்காக தரிசனத்திற்கு திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 27 தேதி விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 4500 கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடி தமிழகத்திலிருந்து 3000 பேரை அயோத்தி மற்றும் காசிக்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகள் விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் உறுதியளித்துள்ளார். 9 வருடங்களாக மாற்றம் செய்யப்படாமல் இருந்த திருத்தணி முருகன் கோவிலின் சேவை கட்டணம் தற்போது 2x உயர்த்தப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலிவடைந்த 25 குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னையின் பரப்பளவை விரிவுபடுத்துவதற்காக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இருந்து 1225 கிராமங்களை சென்னையுடன் இணைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறைக்கு தினசரி ரயில் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை அன்று அதிகப்படியான பட்டாசுகள் வெடித்த காரணத்தால் கடுமையான காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கோபி பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற 30 தேதி சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 1.74 லட்சம் கோடி முதலீட்டில் 11 தொழில் திட்டங்கள் செயல்படுத்த அம்மாநில முதல்வர் பொம்மை அவர்களின் தலைமையில் நடந்த உயர்நிலை குழு திட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களை அந்நாட்டு மன்னர் 3 சார்லஸ் அவர்கள் நியமித்தார். மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தமிழ்மொழி தேர்வு கட்டாயம் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் பணியாற்றும் 2760 தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விளையாட்டு வீரர் தோனி அவர்களின் தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய முதல் படத்தை தமிழில் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 37920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.